ஹாய் ஃப்ரெண்ட், இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்னைக்கு வந்துட்டு உழவர் திருநாள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வந்துட்டு உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து எப்படி உழவர் திருநாள் கொண்டாடுவோம் அப்படின்னா, பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். பிள்ளையார் வந்து மாட்டு சாணத்தில் வந்துட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு, அதுக்கு மேலே வந்து கலர் பொடியெலாம் வந்துட்டு தூவி விட்டு, அருகம்புல் வந்து வச்சு நவதானியம் வந்துட்டு போடுவாங்க. நவதானியம் போட்டு அதை தான் வந்து பிள்ளையாராக வந்துட்டு வழிபடுவோம். கோலம் வந்துட்டு போடுவாங்க, சூரியன் சந்திரன் அதோட பாதம் இதெல்லாம் வந்துட்டு போட்டு, அதுக்கு மேலே எல்லாம் வந்துட்டு கலர் பொடியில வந்துட்டு டாட்ஸ் மாதிரி வைப்பாங்க. காலையிலேயே வந்து எந்திரிச்சு பொங்கல் வச்சு சேவல் வந்து புடிச்சு வச்சிருவாங்க. சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பொங்கல் வச்சு பழந்தேங்காய் இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சு, பிள்ளையார் பிடிச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சூரியன் வந்து கரெக்டா உதிச்சு மேலே வரப்போ தான் வந்துட்டு கற்பூரத்தை வச்சு சேவல் வந்து தண்ணி தெளிச்சு சேவல் வந்துட்டு அறுப்போம். சேவல் வந்து அறுத்து எல்லாம் படையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. கோழியை வந்து இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா பொசுக்கிட்டு நெருப்புல வந்து காமிச்சு அதுக்கப்புறமேட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். அந்த கறி பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ஃபிளேவரோட நம்ம எந்த ரெசிபி பண்ணாலும் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாத கேஸ்ல காட்டுறதை விட இந்த மாதிரி தீ மூட்டி தீ கோழியை வந்து தீயில காமிச்சு பொசுக்கிறது தான் வந்துட்டு வழக்கம். பச்சரிசி பொங்கல் வச்சனால கொஞ்சமா வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அம்மா வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயும் போல எண்ணெய், கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த நாட்டுக்கோழியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதோடையே வந்துட்டு மஞ்சப்பொடி, மிளகா பொடி, கறி மசாலா போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டினதுக்கு அப்புறம் குக்கர்ல வச்சு ஒரு 4-5 விசில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். கடைசியா வந்துட்டு போடுறப்போ கொத்தமல்லி கீரை போட்டு ஒரு 4-5 விசில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா வந்துட்டு கறி வந்துட்டு வெந்துரும். இது வந்து எங்க நாங்க பாத்தீங்கன்னா உப்பு கறி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாந்து ஊத்துறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டேஜ், அதுக்கு முன்னாடியே பாதி கறி வந்து தீந்துரும். எங்க வீட்டுல சூப்பரா இருக்கும். நாங்க உப்பு கறி எடுத்ததுக்கு மீதி கறியை வச்சுதான் வந்துட்டு குழம்பு வந்து வைப்பாங்க. அரைச்சி வச்ச சாந்தை வந்து ஊத்தி இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு உப்பு பாத்துக்கணும். உப்பு பத்தல அப்படின்னா உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா வந்துட்டு கொத்தமல்லி கீரை வந்துட்டு கிள்ளி போட்டு குக்கரை வச்சு மூடி பச்சைவாசம் போக வந்து குழம்பு வந்து வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரா வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிரும். இது வந்து பச்சரிசி சாதத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா 2.5 கிலோ வந்துட்டு இருந்தது. 1.5 கிலோ வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பும் வச்சுக்கிட்டு 1 கிலோவுக்கு வந்துட்டு சீரக சம்பாவில வந்து பிரியாணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நான் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சீரக சம்பா பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டோட நம்ம சின்ன வெங்காயத்தையும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கரம் மசாலா வந்து இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காவெல்லாம் வந்துட்டு அப்படியே முழுசா போடாத நம்ம பவுடர் பண்ணி போடுவோம், ஆட் பண்ணுவோம். பெரிய வெங்காயமும் வந்துட்டு ஆட் பண்ணுவோம். நல்லா ப்ரௌனா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி, தக்காளியும் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா அது பச்சை வாசம் போக வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கறியை வந்துட்டு போட்டு நல்லா ஒரு விசில், இதுலயே வந்துட்டு ஒரு நல்லா ஒரு 3-4 விசில் விட்டுணும். விட்டு அதுக்கப்புறமேட்டு ரைஸ் போட்டு நம்ம தம் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரா தம் பிரியாணி, சீரக சம்பா தம் பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு. சிக்கன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ பிராய்லர் தான் வந்துட்டு எடுத்து வச்சிருந்தோம். அதே கடையிலேயே வந்துட்டு சில்லி சிக்கன் பவுடர் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். 1 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருந்த சில்லி சிக்கன் பவுடரு, 1/2 லெமன் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணி 1/2 அன் அவர் வந்து வச்சிடணும். 1/2 அன் அவர் வச்சுட்டு சில்லி சிக்கன் போட்டோம் அப்படின்னா சூப்பரா இருந்தது. இந்த கரிநாளில் வந்து எங்க வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னா, காலையில வச்சா பச்சரிசி பொங்கல், நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி போட்ட சீரக சம்பா தம் பிரியாணி, சில்லி சிக்கன் இதெல்லாம் தான் வந்துட்டு எங்க வீட்டில் வந்துட்டு ஸ்பெஷல். ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வந்துட்டு உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டிவியில வந்துட்டு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க, பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கருவாடு வந்துருச்சு. அதனால சரி அதெல்லாம் வந்து வாங்கி அளந்து போட்டுட்டு இருந்தாங்க.